அடுத்ததாக போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ கண்மணிகளுக்கு பரிசளிக்கும் நிகழ்வு. முதலாவதாக பள்ளி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ கண்மணிகளுக்கு பரிசளிக்க சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். Thank you.
நடை கொண்ட நளினியாய், நடனத்தினை நளினியில் ஏற்றும் நங்கையாய்,
நாளிகையில் நாத்திசையும் விளங்கச் செய்யும் நாயகியாய், கண்ணும் கதை பேசும் காரிகையாய், கருத்தோடு கலை நயத்தையும் கண்முன்னே கொண்டு வந்து காட்ட வருகிறாள் நம் மாணவி பரதத்திலே. அருமை, நன்றி மகளே. நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும். சோழ நாடாம் பொன்னிவள நாட்டின் பெருமையை கூற வருகிறார்கள் நம் கண்மணிகள்.
பொன்னின் அறிவாக்கணும்
பண்ணிக்க போற ஜோடியா இருந்தாலும் சரி, செல்போனுக்கு அப்புறம்தான் எல்லாம் அப்படின்னும், இத தொட்டவன் கேட்டா அப்படின்னும் பாவனை நடிப்பு மூலமா நமக்கு நடிச்சு காட்ட போறாங்க நம்மளுடைய 9வது வகுப்பு மாணவர்கள்.
பாலையும் நீரையும் கலந்து வைத்தாலும் அதை பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல சமுதாயத்திலே நன்மைகளும் தீமைகளும் நிரம்பியிருக்கின்றன. அந்த செல்போன் பயன்படுத்தும் போது ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் அறிந்து நன்மைக்காக மட்டுமே அவற்றை பயன்படுத்தினால் வாழ்வில் உயரலாம் என்பதை அழகாக பாவனை நடிப்பு மூலம் காட்டிவிட்டீர்கள். விளைவதெல்லாம் நஞ்சாகி போன இந்த காலத்தில் மாற்றங்களை ஆட்டத்தோடு எடுத்து கூற வருகிறார்கள் நமது 7ஆம் வகுப்பு மாணவர்கள். மதுரைக்கு பசியோடு சென்றால் இட்லி, பாசத்தோடு சென்றால் மல்லிகை, பக்தியோடு சென்றால் கோவில், பகையோடு சென்றால் நட்பு என்ற பெருமைக்குரிய மதுரையிலே குழுங்க வைக்க வருகிறார்கள் நம் 8ஆம் வகுப்பு. Thank you.
செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. ஊருமை மிடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லுவா. கருப்புசாமி கோயில சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். கருப்புசாமி கோயில சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். மண்ணு வீசோ வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. கோலை கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசும சேர்ந்து ஆடி வர. கோலை கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசும சேர்ந்து ஆடி வர. தானே தன்னாலே அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். தானே தன்னாலே அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். பொங்க வச்சு ஆடல நான் எங்க பொழுது கலைஞ்சு போகாதுங்க. பொங்க வச்சு பாடல நான் எங்க பொழுது கடைஞ்சு போகாதுங்க. மண்ணு வீசோ வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தாதுக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தாதுக்கு சீமையோட கதை இருக்கு. காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு கலைஞ்சு போன நேரத்துல காட்டு வேலை கழனி வேலை செஞ்சு கலைஞ்சு போன நேரத்துல ஆட்டம் போட்டு பாடலனா எங்க அலுப்பு தீந்து போகாதுங்க. ஆட்டம் போட்டு பாடலனா எங்க அலுப்பு தீர வழியதுங்க. அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடி வர. முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடி வர. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாடல தாதுக்கு சீமையோட கதை இருக்கு. 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 காடுகளிலும் களனிகளிலும் உழைத்த உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருக்க மண் வாசனை மாறாமல் பாடும் பாடல்களை அருமையாக பாடிக்காட்டிய மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. கணவன் வஞ்சித்த போது பூமாதேவி போல் பொறுத்திருக்கும் பெண்
கணவனுக்கு ஒரு தீங்கு நேரும் போது பூகம்பமாய் மாறி போவாள் என்பதை இரண்டாம் நூற்றாண்டிலேயே படைத்து தந்த இளங்கோவின் கதை நாயகியை மீண்டும் நம் கண்முன்னே நாடகமாக்க வருகிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள். பாண்டிய குல திலகர் மன்னர் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். நில், யார் நீ? வாயில் காவலனே, வாயை காவலனே, நீரில் தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயில் காவலனே. கணவனை இழந்த பெண் ஒருத்தி கையில் தனிச்சிலம்புடன் உன்னை காண வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். வணக்கம் மன்னா. வாலிய மன்னா வாலிய, தென்ன பொறுப்பின் தலைவா வாலிய, செலியனே வாலிய, தென்னவனே வாலிய, பழி சொற்கள் சேராத பஞ்சவனே வாலிய, உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது மன்னா. என்ன செய்தி மன்னா? தங்களை காண ரௌத்திரத்துடன் பெண்ணொருத்தி நம் அரண்மனை வாசலில் நிற்கிறாள். அவள் பார்ப்பதற்கு காளி போல் இருக்கிறாள். ஆனால் காளி இல்லை. ஆனால் துர்கை போல் இருக்கிறாள். ஆனால் அவள் துர்கையும் இல்லை. பிடாரி போல் கோபம் கொண்டு நிற்கிறாள். ஆனால் அவள் பிடாரியும் அல்ல மன்னா. யார் அந்த பெண்? உடனே அழைத்து பாருங்கள். நீரொழுகும் கண்களுடன் என் முன்னிற்கும் நீ யார்? ஒரு புறாவின் துன்பத்தை போக்குவதற்காக தன் தொடையில் தசையை அறுத்து கொடுத்த சிவிமன்னனும் ஒரு பசுவின் துயரத்தை அறிந்து தங்களது ஒப்பற்ற மகளையே தேசக்கரத்தில் இட்டு கொஞ்ச மனநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும் பொருள் கொடுக்கும் மாசாத்துவானின் மருமகள். முத்து விளைகின்ற மூஞ்சுகளை சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மூவரசு கொட்டி முச்செங்கும் வளர்ந்து முக்கொடியின் நிழலையே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தன் பரம்பரையின் பெருமைகளை மூலியாக முடிப்பொழிந்த மன்னனே, உமது உனது கொடுங்கோல் அளித்த அரச தீர்ப்பிற்கு ஆளாகி கொலையின்ற கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுங்கள் அரசே. கோவலனா? கிளம்பி திருடிய கல்வன் மன்னா. கோவலன் மனைவி சிலம்பை திருடிய கல்வனின் மனைவியா? போதும் போதும். யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க, நீதியின் இலக்கணம் முழுக்கும் நெடுச்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்ல அன்புவித்ததோ நீதி அல்ல அல்ல, வல்ல அன்புவித்ததே நீதி. கொச்சவரே என்னிப்பார், கொடுமண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலேயே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு அவசரமாக நடைபெறுவாரே. இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நேர்மை, இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா அரசு, உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன்? ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கல்வனை கொலை செய்தது கொடுங்கோல் அல்ல, அதுவே அரசு நீதி. உன் கணவன் கையில் இருந்தது கோபுரன் தேவியின் சிலம்பு. அது கோபுரன் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியான கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீதி யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? வழக்குறிக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. என்ன? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மகா பாவிகள், கொஞ்சம் குவித்து விட்டன. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்கிக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் மன அத்தானே கேட்டிருந்தால், நீதி வாழ்வா நெடுச்செழியன் என்ற பெயர் உன்னை நிலைத்திருக்குமே, என் அத்தான் உயிரும் தங்கியிருக்குமே. அது உன்னுடையது என்பதை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னவா, உன்னுடைய மனைவியின் கைச்சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அப்ப தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடைய. அப்படியா? இங்கே பார்க்கலாம் தேவி, சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்துப்பரல்கள்? அடுத்த சிலம்பு மாணிக்கங்களா? மாணிக்கப்படல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்களை வலிக்கின்ற ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, மனம் கூறும் சான்றர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா?
அறிஞர் தவறிய நானே அரசன் இல்லை இல்லை, நானே கல்வன், நானே கல்வன். அறம் தமராத பொதுமக்களை காக்கும் என் ஆட்சி இன்று பிழை செய்தது. இந்த வாழ்நாள் அழிய அரசே அரசே, சாய்ந்த வெண்குற்றக்குறையை உயிர் கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள். இனி என்னுயிர் தங்காது. Thank you.
எப்படி ஆஃப் பண்ற போறேன். நாங்களும் நட்டு போட்டு கவிண்டு போகும் அளவிற்கு நாட்டு போட்டுவோம். அருமை. அடுத்ததாக கலக்கல் பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். மாறி Yeah.
பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். நமது பள்ளியின் முதுகலை கணித ஆசிரியர் திரு தண்டபாணி ஐயா அவர்கள் நன்றி உரை வழங்க அழைக்கிறோம். நிலமெங்கும் ஒரு சமமாய் இருப்பதில்லை, அந்த நிலவு கூட அதற்கு விதி விலக்கு இல்லை. ஆம், வானத்தில் முழு நிலவு என்று தெரியாது, ஆனால் அந்த நிலவினிலே உலவுவது போல் நாம் உணர்கின்றோம். ஆம், தளபதி அர்ச்சனம் அன்றாடியார் ஞாபகார்த்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஆண்டு விழா கொண்டாட்டம். த அ ம ந, இதன் சுருக்கத்திற்கு அடையாளம்தான் இந்த விரிந்து பரந்த கல்விக்கூடம். அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை உரித்தாக்குகிறோம். கல்வி ஒன்றுதான் காலத்தை வெல்லும், கற்றவன் பெயர்தான் உலகம் சொல்லும். கற்றல் என்பது பாடப்புத்தகத்திலிருந்து பெறுவது மட்டுமல்ல, பண்பாடு, கலாச்சாரம், கலை அனைத்தும் ஒன்றுபட்டதுதான் கல்வி. உணர்ந்துதான் நம் கல்வித்துறை ஆண்டு விழா காண சொல்லி அறிவுறுத்த, அதை நம் மாவட்ட கல்வித்துறை வழிநடத்த நம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களோ மெய்சிலிருக்கும் வகையிலே நிகழ்ச்சிகளை வடிவமைத்து அற்புதமாய் வழிகாட்டியதற்கு மிக்க நன்றி. ஆண்டறிக்கை வாசித்து ஆண்டு விழாவிற்கு பொருளடக்கம் தந்த அமர்ந்திருக்கும் உதவி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். கொண்டாட்டம் என்றாலே ஆடல் பாடல்தான். மரபு மாண்புடன் மனதிற்கு இனிமை சேர்த்து கண்களுக்கு விழுந்தளித்த கலை நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களை பயிற்சி செய்து மேடையேற்றி திறமைகளை மெய்ப்பித்த மாணவர்களுக்கும் துணை நின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாய் நடந்திட ஏற்பாடுகளை செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதற்கு உதவிய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். வண்ண கோலமிட்டு வாசலை அழகு செய்து மேள தாளத்துடன் வரவேற்ற குழுவிற்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். அதை ஏற்று விழாவை சிறப்படைய செய்து அற்புதமான உரை தந்த தமிழ் கூடலே சிறப்பு விருந்தினர் ஐயா திரு செல்வம் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளிக்கு வேண்டுமென அறிந்து ஊராட்சியின் உதவியை சிறப்பாக செய்திடும் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. பள்ளியில் நிகழ்ச்சி என்றால் எழுச்சியுடன் ஏற்பாடுகளை செய்து ஒய்வின்றி முனைப்புடன் முன்னின்று பள்ளிக்கு வளர்ச்சிக்காக பாடுபடும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும்
உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். பள்ளி வளர்ச்சியிலும் மாணவர்கள் கல்வி வளர்ச்சியிலும் உறுதுணையாய் செயல்படும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியை பெற்ற பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவுவது என்பது எவ்வளவு மேலானது என்பதை உணர்ந்து உணர்வுபூர்வமாகவும் ஆர்வத்துடனும் முன்வந்து அரிய பல காரியங்களை செய்திடும் முன்னாள் மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். வரும் கல்வியாண்டில் 100% தேர்ச்சியை அளித்திட காத்திருக்கும் மாணவ செல்வங்களே, அவர்கள் மாலை வகுப்பில் பயவின்றி துவண்டிடாது படித்திட சிற்றுண்டி வழங்கி வரும் நல்ல உள்ளங்களுக்கும் அதை சுவையாக செய்து வழங்கிடும் சத்துணவு மையத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியையும் கண்டுகளிப்பதற்கும் நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துவதற்காக பங்குபெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நிகழ்ச்சி நிரல் தொகுத்து வழங்கிய ஆசிரியர்களுக்கும் அனைத்து அலுவலக பணியாளருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் காதுக்கு இனிமையாகவும் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாகவும் மேடை அமைத்து ஒளி அமைப்பு செய்து அதை வண்ணமாய் காட்சிப்படுத்த வகை வகையாய் படம் பிடித்து உதவிய ஓம் முருகா டெக்கரேட்டர், சூரிய சூப்பர் ஸ்டுடியோ, ஆதவன் ஸ்டுடியோ, ஆஸ்கர் வீடியோ, பிரபா போட்டோ ஆடியோ ஏற்பாடு செய்த யுவராஜ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பில் மிக்க நன்றி. இந்த வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பொறுப்பை தொய்வின்றி செய்து கொண்டிருக்கும் பழனியம்மாள் ஆயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து வகையிலும் உதவிய எல்லா நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கூறிய பாண்டோர் பெருந்தகைக்கு நன்றி. அடுத்ததாக நாட்டுப்பண்.